வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வீடியோவில் வேங்க மர டோருக்கு வந்து ரீபாலிஷ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சு நின்றுவங்க ராயல் உட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பழைய கதுவாஸ்கல், ஏற்கனவே மேனுவல் பாலிஷ் போட்டது தான். அனல் பட்டு கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம தேய்ச்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக எப்படி இருக்குமோ அது மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த மேலே பட்டுங்கிற அந்த பெயிண்ட்லாம் க்ளீன் பண்ணணும். அந்த வாஸ்கால் ஓட்டெலாம் பெயிண்ட் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். பெயிண்ட் எதனா பட்டுருக்குது அப்படின்னா, இது மாதிரி சிவி எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் குயிக்காக வேலை ஆகும். நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இது மாதிரி பெயிண்ட்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து தேய்க்கணும். அந்த பழைய பாலிஷ் மட்டும் தேய்ச்சி எடுத்துடணும். அடுக்கெலாம் நிறைய இருக்குது அப்படின்னா நல்லா மரம் வர அளவுக்கு நம்ம தேய்ச்சிடலாம். எப்போவுமே பழைய பாலிஷு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது மாதிரி பவுட்ரு மாதிரி கொட்டுது அப்படின்னா அது வந்து பாலிஷ் போயிடுச்சு. மொத்தமே க்ளீனாக தேய்ச்சி எடுத்துடணும். அந்த பழைய பாலிஷ் தேய்க்கிறீங்க அப்படின்னா பவுட்ரு மாதிரி கொட்டும். இந்த ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னா, இன்டீரியர் பாலிஷ் வந்து அவுட்டரில் போட்டுருப்பீங்க. அவுட்டர் அவுட்டரில் போட்டிங்கன்னா இது மாதிரி தான் ஆகும், போயிடும். இன்டீரியர் பாலிஷ் உள்ளே மட்டும் தான் போடணும். பழைய பாலிஷை மொத்தமே க்ளீனாக தேய்ச்சி எடுத்துட்டோம். அதை தான் வந்து தூசு கட்டுறோம். தூசுலாம் தட்டிட்டு இப்போ வந்து நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ஏன்னா பழைய ஒர்க்லாம் வந்து நேச்சுரலாக போட்டிங்க அப்படின்னா அது வந்து திட்டுத்திட்டாக இருக்கும். நம்ம தேய்ச்சி பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் திட்டுத்திட்டாக தெரியும். பழைய பாலிஷுக்கும் புது பாலிஷுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கலர் மிக்ஸ் பண்ணணும். கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து உட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ண போகிறேன். உட் ஸ்டைனர் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், அதுக்காக தான். இது வந்து டீக்குடி ஸ்டைனர், வால்நட் ஸ்டைனர், ரெட் ப்ரௌன், அதாவது மூணு ஸ்டைனர் தான். முதல்ல டீ கூட்டு மிக்ஸ் பண்ணுறேன். டீ கூட்டு வந்து ஒரு மூணு மடங்கு போடுறீங்க அப்படின்னா வால்நட் வந்து ரெண்டு மடங்கு போடணும், ரெட் ப்ரௌன் வந்து ஒரு மடங்கு போடணும். இது வந்து வேங்க மர கலருக்கு வந்து சரியாக இருக்கும். ரெட் ப்ரௌன் ஸ்டைனர் லைட்டாக தான் போடணும். அதிகமாக போடுறீங்க அப்படின்னா பட்டாக்கு மரம் கலர் ஆகிடும். இதுக்கு வந்து சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். சாண்டிங் சீலர் வந்து அரை லிட்டர் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 100 ml 150 ml மிக்ஸ் பண்ணலாம். சாண்டிங் சீலர் தின்னராக தான் அடிக்கணும், கலர் பொறுத்து வரைக்கும். இது மாதிரி மேனுவலாக ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணுறப்ப இது வந்து ஃபஸ்ட்டு கூட்டுக்கு ஒரே முறை தான் அப்ளை பண்ணணும். மேலே மேலே போகிறீங்க அப்படின்னா திட்டு திட்டு ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூளை முடுக்கு போகாத இடத்தெல்லாம் வந்து பிரிசிலே அப்ளை பண்ணலாம். கலர்லாம் அங்கே திட்டு திட்டாக இருக்குது அப்படின்னா ரெண்டு முறை அப்ளை பண்ணலாம், மூணு முறை அப்ளை பண்ணலாம். ஒரு சில இடத்துலலாம் நல்லாயிருக்கும், அங்கெல்லாம் ஒரு முறை அப்ளை பண்ணால் போதும். மூளை முடுக்கு கோனஸ்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம், பிரஷில் அடித்து முடிச்சதுக்கப்புறம் மல்லு துணியில் அப்ளை பண்ணணும். இது வந்து கிளாஸ் கோர் மல்லு துணி. நம்ம மிக்ஸ் பண்ண கலர் வந்து மட்டத்துக்கெல்லாம் வந்து இது மாதிரி துணியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். பிரஷில் அப்ளை பண்ணால் சார் சரியாக இருக்கும். நான் மூளை முடுக்கெலாம் ஃபஸ்ட்டு பிரஷில் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம தின்னராக கலந்த அந்த ஸ்டைனர் கலரை வந்து சேர அப்ளை பண்ணணும். பார்க்குறப்ப தெரியும் பாருங்கள், நல்லா சேர அப்ளை பண்ணுறேன். இது மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணோம். முதல்ல வெளுத்து போன மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, மஞ்சளாக வெளுத்து போன மாதிரி இருந்தது. லைட்டாக கலர் போட்டோடனே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு. இது மாதிரி கலர்லாம் ஒரு முறை தான், ரெண்டு முறை தான் போடணும், ஒன்றுக்கு ரெண்டு முறை தான் போடணும். அதிகமாக அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அதிகமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேச்சுரல் கலராக தெரியாது. ஃபுல்லாக ஒரு கலர் போட்டு ஸ்டைனர் தென்னரை தான் போடணும். இப்போ கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்கும் பார்க்குறது. இது மாதிரி வந்து நம்ம வந்து வெறும் சீலர் அப்ளை பண்ணணும். 180 கலரே போடாமல் வெறும் சீலர் பழைய கலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் புதுசாக தெரியும். இது மாதிரி சீலர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி. இது வந்து வெறும் சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். கலர்லாம் எதுவும் போடக்கூடாது. அப்படியே நேச்சுரலாக சீலர் கலந்து போடணும். கலருன்றது ஒரு முறை மட்டும் தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து துணியெல்லாம் கசக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா கலர் போட்டோம் பார்த்தீங்களா, சீலர்லாம் குழ குழந்தை இருக்கும். அதை வந்து துணி கசக்கிட்டு அதே தின்னரில் சீலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதி சீலர் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாதி தின்னர் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம கலர் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வெறும் சீலர் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஷைனிங் இருக்கும். இது மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முறை போடுறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷமாக காஞ்சிரும். நம்ம போட்டுனே போகிறப்போ அது உடனே காஞ்சின்னே இருக்கும். இது மாதிரி ஒரு 10 முறை 5 தடவைக்கு மேலே போடணும். அது மாதிரி போடுறப்போ நல்லா ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். பார்க்குறப்ப தெரியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும், மேட் ஃபினிஷ் மாதிரி. இது வந்து சீலர் போட்டது. இது வந்து இப்போ நம்ம தேய்க்கணும். இது வந்து 180 பேப்பரில் தேய்க்கிறீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இது வந்து தேய்க்கிறப்போ ஸ்மூத்தாக தேய்க்கணும். எல்லாருமே நைஸாக தான் இருக்கும். ரீபாலிஷே நைஸாக தான் இருக்கும். இது வந்து லைட்டாக ஒரு கடமைக்காக தேய்க்கிறது. அந்த நம்ம சீலர் போட்டோம் பார்த்தீங்களா, சீலர் போடுறீங்க அப்படின்னா ரஃப்பாக தான் வரும் லைட்டாக. அதை வந்து நம்ம ஸ்மூத்தாக தேய்க்கிறீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்.
தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து அதேமாரி காட்டன் கிளாத்துலேயே அப்ளை பண்ணலாம். மூளை முடுக்கு போகாத இடத்துல வந்து பிரிஸில் தான் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து நம்ம உட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். நேச்சுரலாக அப்ளை பண்ணுற பாருங்கள், கலர் போட்டெலாம் எதுவும் போடல. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து சாண்டிங் ஸ்டைலில் கலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம். உட் பாலிஷில் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கலர்லாம் எதுவுமே ஸ்டைன்லாம் மிக்ஸ் பண்ணாமல் போடுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். நம்ம தூசெலாம் தட்டிட்டோம், தேய்ச்சி 180 வேப்பில் தேய்ச்சி தூசெலாம் தட்டிட்டோம். இது மாதிரி சேர போடணும். நம்ம பாலிஷ் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், கசகசம் தொடக்கூடாது. இப்போ ஒரு முறை போடுறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஆற விடணும். ஆற விட்டுட்டு மறுபடியும் ஒன்று ஒரு கோட்டை அப்ளை பண்ணணும். இது மாதிரி ஃபுல்லாக டோருமே வாசுக்காலுமே மாற்றி மாற்றி தொடையணும். அப்படி மாற்றி மாற்றி தொடைச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்த மேலேயே தொடக்கூடாது. அது மாதிரி பிரிஸ்லையும் வச்சு சார சாரையும் அடிக்கக்கூடாது. இது மாதிரி நம்ம பொறுமையாக ஆறு விட்டு ஒரு 15 முறையாவது அப்ளை பண்ணால் தான், மினிமம் ஒரு 15 முறையாவது இது மாதிரி அப்ளை பண்ணால் தான் ஓரளவுக்கு ஷைனிங் இருக்கும். நம்ம எவ்வளோக்கு தடவை, அதாவது நம்ம 15 தடவைக்கு மேலே ஏற்றினாலும் நல்லா ஒரு ஷைனிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங் வந்துருக்கும். இது மாதிரி ஒரு 10 முறை 15 முறை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ஒரு ஷைனிங் இருக்கும். இது வந்து வேங்க மரம் ரீபாலிஷு மேனுவல் பாலிஷில். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருக்குது தரதாங்க.